உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய 12வது நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். 16வது குறிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், இஃப் யூ பி ரிசன் வித் கிரைஸ்ட், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால். கொலோசியர் 3:1-4:6 வரைக்கும் நம்ம பார்க்கணும். 16 குறிப்புகள் பார்த்துருக்குறோம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2வது, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். செட் யுவர் அஃபெக்ஷன் ஆன் தி திங்ஸ் விச் ஆர் அபவ். அப்படி இருக்குமானால் 3வது, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள்கிட்ட காணப்படக்கூடாது. 4வது, அது மாத்திரமில்லை, கோபம், மூர்க்கம், கெட்ட வார்த்தை பேசுகிறது, தூஷிறது, இதெல்லாம் கூட உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்கிறது என்னென்ன, அதனுடைய கான்செப்ட் என்ன, இதெல்லாம் விவரமாக நம்ம பல குறிப்புகள் பார்த்தோம். பழைய மனுஷன், அதாவது ரட்சிக்கப்படாமல் இருந்த சுபாவம், அதை கலைந்து போட்டு நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பான புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். உங்களை பார்க்கும்போதே ஒரு நியூ மேனாக தெரியணும். 8வது குறிப்பாக, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய குறிப்பு பார்த்தோம். 9வது குறிப்பு, எல்லாவற்றிலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். 10வது குறிப்பு, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளணும், அதான் உங்களுடைய அம்பையராக, தட் ஷுட் பி த ரூலிங் ஃபேக்டர் என்று பார்த்தோம். நம்ம கதை இவ்வளோ நன்மை செய்திருக்க, எப்போவுமே ஒரு கிராட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம அந்த ஒரு கிராட்டிடியூட், யாரும் நமக்கு செய்த நன்மைக்காக ஒரு நன்றி அறிதல், அந்த எமோஷன் இருந்தால் கேன்சர் ஹீல் ஆகும்னு சொல்கிறாங்க. கேன்சர் வர்றதுக்குரிய காரணத்தை நான் சொல்லலை, ஆனால் அந்த கேன்சர் செல் நம்ம உடம்பில் இருந்தால் கூட நம்ம ஃபீலிங் ஒரு கிராட்டிடியூட், அம்மா மேலே ஒரு கிராட்டிடியூட், அப்பா மேலே ஒரு கிராட்டிடியூட், நமக்கு உதவி செய்தவங்க மேலே ஒரு கிராட்டிடியூட், ஒரு நன்றி அறிதல், ஒரு நன்றி அறிதல். பிரியமானவர்களே, நம்ம ஒரு குரல் நினைவுக்கு அடிக்க திருக்குறள் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா, உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்கு. செய்த நன்றியை மறந்தவங்களுக்கு உயிரே இல்லை. அந்த நன்றி அறிதல் இல்லைன்னா கேன்சர் அதிகமாக பாரு. ஒரு சின்ன தகவலுக்காக சொன்னேன். 15வது, கிறிஸ்துவின் வசனம், அதான் நம்முடைய ரூலிங் ஃபேக்டராக இருக்கணும். ஏன் இப்படி செய்கிற, பைபிள் சொல். நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் நம்முடைய ரூலிங் ஃபேக்டர் நியூ டெஸ்டமெண்ட் டீச்சிங்காக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். 15வது, சங்கீதங்களினாலும் நானா பாட்டுகளினாலும் கீர்த்தனையினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். 14வது, நம்ம கர்த்தருக்கு பாடணும். கர்த்தரை பார்த்து கர்த்தருக்கு நம்ம இருதயத்தில் பக்தியோடு கூட பாடணும்னு பார்த்தோம். 15வது, எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தில், கர்த்தருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் செய்கிறேன், அது அல்ல, அதனுடைய பொருள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவருக்காக செய்கிறேன், இது ஆண்டவருடைய சித்தம், இது ஆண்டவருக்கு பிரியம். எது செய்தாலும் பிரியமானுடைய அந்த நாமத்தை வைத்து செய்யுங்க. 16வது குறிப்பு, ஒரு சில வாரங்களாக நம்ம படித்து கொண்டிருக்கிறோம், கைட்லைன்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் ஹவுஸ்ஹோல்ட், கிறிஸ்துவ குடும்பங்களுக்கான வழிகாட்டுதல்கள்.
மனைவிகளுக்கான வழிகாட்டுதல்கள், கணவனுக்கான வழிகாட்டுதல்கள், பிள்ளைகளுக்கான வழிகாட்டுதல்கள், பெற்றோருக்கான வழிகாட்டுதல்கள் என்று நான்கு பகுதிகளை நம்ம அதில் பார்க்குறோம். அதில் மனைவிகளுடைய காரியங்கள் என்னன்னு பார்த்தோம், கணவன்மாருடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம். முதலாவது மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும், இசை வினைப்பாக ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்றால் ஹார்மோனி, ஹார்மோனி கிளீவிங், கிளீவிங் டு த ஒய்ஃப். ரெண்டாவது மனைவியுடன் அன்பு கூற வேண்டும், அதாவது தி மஸ்ட் பி வில்லிங் டு கிவ், எந்த அளவுக்கு தன் ஜீவனையே கொடுக்குற அளவுக்கு அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுதல் என்பது சொல்லுதல் அல்ல, அன்பு ஷார்ப்பாக இருக்கணும். பிரியமானவர்களை மனைவியில் கசந்து கொள்ளக்கூடாது, கசப்பும் பல நோய்களை நமக்கு உண்டாக்கும். நம்ம கசக்கிறது, கசப்பு நமக்குள்ளே இருக்கிறனால நம்ம பாடியில் பல சிக்னஸ் வருது. பிரியமானவர்கள் அதே போல் நம்ம கசப்பாக இருப்பது மற்றவர்களையும் தீட்டுப்படுத்தும், பிள்ளைகளை உறவுகளை பாதிக்கும். நம்மோட கசப்பு வைக்கக்கூடாது. மனைவியை கனப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம், மனைவியை பிரியப்படுத்த வேண்டும். லவ்விங்க்கும் ப்ளீஸிங்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. லவ்விங்கிறது அன்கண்டிஷனல், அவள் நல்லவளோ கெட்டவளோ என் கடமை அவளை அன்பு கூறுவது. ப்ளீஸிங் என்று சொல்லுவது அவளை ஹேட் பண்ணக்கூடாது, அவளுக்கு பிரியமாக நடந்துக்கணும், அவளுக்கு இது இஷ்டம், அவளுக்கு இது இஷ்டம் இல்லை. இதுக்குள்ள ஆழமாக திரும்ப போக விரும்பலை, பிரியமில்லை. மனைவியை நேசிக்க வேண்டும், ஒரு ரொமான்டிக் லவ். நேசம் என்பது குறிப்பாக காதல், அந்த ஒரு லவ் அவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். மனைவியை திடப்படுத்த வேண்டும். பிரியமானவர்கள் இப்படி ஒன்பது குறிப்புகளை நம்ம பார்த்தோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யணுங்கிறத பார்த்தோம், அருமையான தெபு அதை எல்லாவற்றையும் விளக்கி சொன்னார்கள். இன்றைக்கு உள்ள தலைப்பு பிரியமானவர்களே, பிள்ளைகளின் மேன்மை. பிள்ளைகளின் மேன்மை எதுனா பிள்ளைகளின் மேன்மை வாசிங்க நீதிமொழிகள் 17:6, ப்ரோவெப்ஸ் சாப்டர் 17:6, ப்ரோவெப்ஸ் 17:6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே, பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன் ஆர் த க்ரௌன் ஆஃப் ஓல்ட் மென் அண்ட் த க்ளோரி ஆஃப் சில்ட்ரன் ஆர் தேர் ஃபாதர்ஸ். இன்றைக்கு பெற்றோர் குறிப்பாக இதை ரெண்டாக பிரித்து நான் பார்க்குறேன், ஆண்டவர் பார்க்க வச்சார். பிள்ளைகளுக்கு ஒரு மகிமை என்று சொன்னால் பெற்றோர், குறிப்பாக தந்தை. இன்றைக்கு தந்தைமாரின் கடமைகளை குறித்து பார்க்க போகிறேன். தந்தைமார் தந்தைமார் என்று நான் சொல்லும்போது, ஃபாதர் ஃபாதர்னு சொல்லும்போது நீங்கள் மதரையும் சேர்த்துக்கோங்க, நீங்கள் மதரையும் சேர்த்துக்கோங்க. நான் ஃபாதருடைய கடமைகள் என்று சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, மதரையும் சேர்த்துக்கோங்க. பிள்ளைகளுக்கு மேன்மை ஒரு க்ளோரி அப்படின்னு சொன்னால் அந்த அப்பா தான், எங்கள் அப்பா அப்படின்னு பிள்ளைங்க சொல்லணும். அந்த பிள்ளைகளுக்கு மேன்மை வந்து அப்பா தான், அப்படி அந்த அப்பா நடந்துக்கணும். இந்த செய்தியை முடிக்கும்போது ரெண்டு முக்கியமான சம்பவத்தை நான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன்னா தயவுசெய்து எனக்கு நினைவுபடுத்துங்க. இந்த செய்தியை முடிக்கும்போது ரெண்டு முக்கியமான சம்பவம் சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, தந்தைமாருடைய கடமை, பிள்ளைகளுக்கு தந்தைமார் செய்ய வேண்டிய கடமை. முதலாவது உபாகமம் 1:31, டியூட்ரானமி 1:31 வாசிங்க. டியூட்ரானமி 1:31, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பிரியமானவர்களே, முதல் கடமை அப்பா அம்மா இருக்கு கேரியிங், கேரியிங் ஃபாதராக இருக்கணும். பிள்ளைகளை குடும்பத்தை சுமந்து கொண்டு போகிற தகப்பனாக இருக்கணும்.
இதை சொல்லி சொல்லி சில வீட்டில் அப்பா மாதிரி பிள்ளைங்களை தூக்கிட்டு வர்றாங்க. நிறைய இடங்களில் குறிப்பாக ஒரு ஆரியத்தின் தாக்கம், பிள்ளைங்களை அம்மா மாதிரி தான் தூக்கிட்டு போவாங்க. இவன்கிட்ட கேட்டால் ஷர்ட் கசங்கிருமே, அவங்களுக்கு புடவை கசங்காதான். இப்போ ஷர்ட் கசங்கக்கூடாது, புடவை கசங்கக்கூடாதுன்னு பிள்ளைங்களை அழகாக ஒரு பேக்கெட்டில் பேக் பண்ணி கையை காலை ஆட்ட முடியாதபடிக்கு பேக் பண்ணி வச்சு தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஒன்றும் கசங்காது. பிள்ளை உடைய வளர்ச்சி ரொம்ப தடைப்படும்னு உளவியலில் சொல்கிறாங்க, அறிவியல் பூர்வமாக தடைப்படும். பிள்ளை கையை காலை ஆட்ட முடியாது, தயவுசே செய்யாதீங்க. அப்படி ஒரு கவரில் போட்டு பிள்ளைங்களை பேக் பண்ணிலாம் தூக்கிட்டு போகாதீங்க. அது ரொம்ப ஒரு தவறான முறை. இன்றைக்கி நிறைய பெற்றோர் அப்படி தான், பிள்ளைய ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி சுத்தமாக கை காலெலாம் அசைக்க முடியாதபடி பிள்ளைய வச்சு தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி தூக்கிட்டு போகக்கூடாது, இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் வேதத்தின்படி பிள்ளைகளை சுமப்பது தகப்பன். ஆண்டவர் எப்படி நம்மளை தூக்கி சுமக்கிறாரு, தாயின் கற்பத்திலிருந்து நம்மை சுமந்து கொண்டு வர்றாரு. ஆண்டவர் நம்மை சுமப்பதற்கு யாரை சொல்கிறாரு, தகப்பனை கம்பேர் பண்ணுறார். தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமப்பது போல நீங்கள் நடந்து வந்த எல்லா பாதையிலும் நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். அப்படின்னா லிட்டர் அவர் தோளில் வச்சா நம்மளை தூக்கிட்டு வர்றாரு? இல்லை, நம்ம பொறுப்பு அவர் எடுத்துக்கிட்டார். நம்ம நடந்து வந்த எல்லா பாதையிலையும் நம்மை தாங்கினார், தப்பு விட்டார், சுமந்தார். அப்போ ஒரு நல்ல தகப்பனுடைய கடமை, தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளை அவங்க நடந்து வருகிற எல்லா பாதைகளிலும் அவங்கள ஒரு ஆளாக்கும் வரைக்கும், அதுக்கப்புறமும் பொறுப்பு உண்டு. குறிப்பாக அந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் ஆகிற வரைக்கும், அந்த பையன் திருமணமாகி நம்மை விட்டு பிரிந்து அவளோடு கூட போகிற வரைக்கும் அவங்கள சுமக்க வேண்டிய பொறுப்பு நம்ம பொறுப்பு. அதுக்கப்புறம் பிள்ளைங்க நம்மளை சுமப்பாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. மரம் வச்சா கனி பறிக்க மாட்டானா? இது மரம் வைக்கிறதுலாம் இல்லை, நம்ம சுமக்க வேண்டியது கரெக்டாக சுமந்துக்குவார். பிரியமானவர்கள், பிள்ளைகளை சுமக்க வேண்டியது தகப்பனுடைய, தாய் இரண்டையும் சேர்த்துக்கோங்க, பெற்றோருடைய ஒரு பொறுப்பு. ரெண்டாவது கேரியிங் ஃபாதர், குறிச்சிக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இன்னொரு வசனம் கூட வாசிங்க, நம்பர்ஸ் 11:12, 11:12 எண்ணாகமும். இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுங்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ. அங்கே மோசைக்கு ஊழியத்தில் கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது மோசை அப்படி கேட்குறான். என்ன கேட்குறான்? இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, மோசை நீ தான், என்ன நடந்தாலும் சரி, அவங்க ஏற்று பேசினாலும் சரி, உன்னை அடித்தாலும் சரி, உன்னை கொல்ல நினைச்சாலும் சரி, உன்னை கல்லுன்னு நினச்சாலும் சரி, நீ தான் தாங்கி உங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒன்று மோசை சொல்கிறான். முளையுங்கிற ஒரு பாலகனை அவன் தகப்பன் தூக்கி சுமப்பது போல இந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு இவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நானாக இவங்களெல்லாம் பெற்றேன் அப்படின்னு. அப்போ என்ன கடமை? அந்த வாக்குத்தத்தை ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக எப்படியாயிலும் அந்த ஆசீர்வாத வாசஸ்தலத்துக்கு அவளை நடத்த வேண்டிய பொறுப்பு தகப்பனின் பொறுப்பு. எப்படியாவது நம்முடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு வந்து சேரணும். அதுக்கு அந்த பிள்ளைகளை தூக்கி சுமக்க வேண்டிய பொறுப்பு தகப்பனுக்கு, குறிப்பாக பெற்றோருக்கு இருக்கிறது. ஸோ இதில் ரெண்டு குறிப்பு நினைவு வச்சுக்கோங்க. ஒன்று பேர்டன் பேரிங். எல்லா குறிப்பிலும் ரெண்டு ரெண்டு குறிப்பு சொல்கிறேன். பாரங்களை தாங்கணும். பிள்ளைங்க பிள்ளைங்களுடைய தேவைகள் கடமைகள் இது பாரம்னே நினைக்கக்கூடாது. ரெண்டாவது ஷோல்டரிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பிள்ளைகளை தூக்கி சுமப்பதுன்னா பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும். பொறுப்பு இல்லாமல் அலையக்கூடாது. அந்த பிள்ளைகளை கரை சேர்ப்பது
பெற்றோருடைய குறிப்பாய் தகப்பனுடைய பொறுப்பு, தகப்பனுடைய பொறுப்பு, இது ரெண்டு. ரெண்டாவது குறிப்புக்கு வாங்க, சங்கீதம் 103:13. சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். முதலாவது பார்த்தேன், கேரியிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த ரெண்டாவது குறிப்பு கம்பேஷனேட் ஃபாதர், ஒரு மன உருக்கமுள்ள தந்தை, ஒரு மன உருக்கமுள்ள தந்தை, இரக்கமுள்ள தந்தை, எம்பத்தைசிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். அருமையான தந்தை. நான் தந்தை தந்தைன்னு சொல்லும்போது தாயும் சேர்க்குறேன். நம்ம எல்லாருக்கும் பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த சூழ்நிலையை பிள்ளைகள் எப்படி காண்கிறார்கள் என்று நீங்கள் காண வேண்டும். ஒரு நாயின் ஒரு விதவை இயேசு பார்க்குறாரு. அவள் விதவை, இளம் விதவை, ஒரே சோர்ஸ், ஒரே ஒரு பையன், வாலிப பையன், அவனும் செத்து போகிறான். அவளை பார்த்த உடனே அவர் அற்புதம் செய்ய போகிறாரு. அவரால் அந்த வாலிப பையனை உயிரோடு எழுப்ப முடியும். ஆனால் அதை பார்த்த உடனே அந்த அந்த வேதனை அவளுக்கு எப்படி இருக்கோ அதே வேதனை அவளுக்கு அவருக்கு வர்றதுனால அவர் மனம் உருகினார். அவள் அழுறதை பார்த்து அவர் மனம் உருகிட்டார். அவள் அழுறதை பார்த்து அவர் மனம் உருகிட்டார். அங்கே ஒரு குஷ்டரோகியை பார்க்குறாரு, சுகமாக்க போகிறாரு. ஆனால் இத்தனை வருஷம் அவனை யாரும் தொடலை, பெற்றவங்க அவனை தொடலை, மனைவி அவனுக்கு மனைவியாக இருக்க முடியல, பிள்ளைகள் அப்பா அப்படின்னு ஓடி வரலை, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவர் ஊருக்கு வெளியே விட்டுட்டாங்க, சாப்பாடு வைக்கிறவங்க கூட வச்சுட்டு ஓடி போயிடுவாங்க, இவர் தனியாக போய் எடுத்து சாப்பிடணும். அவன் வந்து அன்றையமை சுத்தமான என்னை சுத்தமாக்குன்னு சொன்ன உடனே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். மனம் உருகினார், மனம் உருகினார். பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த மன உருக்கம் வேணும். பிள்ளைகளுடைய கடமை என்ன, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் தகப்பனுடைய கடமை என்ன? அதான் பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது செல்லும், அசையக்கூடாது, அப்படின்னால பார்ப்போம். ஆனால் அவங்கள என்ன புரிஞ்சுக்கோ, என்ன புரிஞ்சுக்கோ, என்ன புரிஞ்சுக்கோன்னு சொல்கிற பெற்றோர், பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ளணும். அப்ளை யுவர் மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நான் போனவரும் சொல்லியிருக்கேன், பெற்றோரும் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டல, ஃபீஸ் கட்டலப்பா, அப்பா அடுத்த வாரம் கட்டல, நான் போய் சொல்லு, அப்பா சொன்னேன்னு சொல்லி, இவர் பெரிய லார்ட் மேயரு, இவர் சொன்ன ஸ்கூலில் பயந்துருவாங்க. அந்த பிள்ளை வெளியே நிற்கணும், அது எவ்வளோ வெக்கப்படும், எவ்வளோ கஷ்டப்படும். ஸ்கூலாக சொல்கிற, இப்போ சொல்லு, அப்பா சொல்கிற, அப்பா அப்பா சொன்னேன்னு சொல்லு, என்ன பெருசாக சீன் கட்டுப்பா, அப்பா இவர் போய் இவர் சொன்னா ஸ்கூலில் கட்டுவாங்களோ, அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படும். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல, அங்கே கூட தேவன் தன்னை தகப்பனுக்கு ஒப்பிடுறார். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பிதாக்களாக இருக்கணும், ஒரு எம்பத்தைசிங் பேரண்ட்ஸாக பிள்ளைகளுடைய ஃபீலிங்ஸை உணரணும். ஒரு ஸ்கூலில் ஸ்கவுட் கேம்ப் போகிறாங்க, 10 நாள். முதல் நாள் பெற்றோர் பிள்ளைகளை கொண்டு வந்து கொண்டு விடணும். அந்த பிள்ளைங்க வந்து 10 நாள் அவங்களே குக் பண்ணிலாம் இருக்க போகிறாங்க. குக்கிங் கேட்ஜெட்ஸ்லாம், சின்ன சின்ன ஸ்டவ்வு, வீட்டுக்கு வேண்டிய சமையல் பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும். பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விடணும். சாயந்தரம் 5 மணிக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துடணும். ஸ்கூலில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் புறப்பட போகிறாங்க. இந்த பையன் எல்லா பேக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். அடுத்த நாள் லீவு, கேம்ப்க்கு போகணும். அப்பா லேட் ஆக்கிறாரு, 5 ஆச்சு 6 ஆச்சு, இப்போ எனக்கு அழுகை வந்துச்சு, எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சார் தயவுசெய்து மன்னிச்சுக்கூடா, இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் வந்துருச்சு, நான் வர முடியலை,
காலையில் உன்னை கொண்டு நான் ஸ்கூலில் விட்டுறேன், காலையில் உன்னை கொண்டு உன்னை ஸ்கூலில் விட்டுறேன். இப்போ எழுதிட்டு சரி டேடி காலையிலே விட்டுறேன். சாயந்தரம் வந்தோடனே கேட்குறான், இப்போ காலைல 5 மணிக்கு போயிடலாமாப்பா? ஆ போயிடலாம் போயிடலாம், நீ ரெடியாகிறேன் அப்போ போயிடலாம். இந்த பையன் திங்ஸ் எல்லாம் எடுத்து டிக்கில் வச்சிட்டான், திங்ஸ் எல்லாம் எடுத்து டிக்கில் வச்சிட்டான். காலையில் அப்பா சொல்கிறாரு, ஏ தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கூட, இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம், நைட் ஃபோன் வந்துச்சு, டேடி போயே ஆகணும், டேடியால் அதை அவாய்ட் பண்ண முடியாது, டேடி போயே ஆகணும், தயவுசெய்து உன் கியரை எடுத்து கீழே வச்சுட்டு அடுத்த கேம்புக்கு நான் உன்னை கூப்பிட்டு போயிடுறேன் டேடிங்கிற. ஏ ஒன்று கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா, நான் டேடி கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் போயே ஆகணும், தயவுசெய்து உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுருப்பா அப்படின்னு. அவன் உள்ள ராத்திரி வச்ச அவனுடைய பேக்கு மற்ற அந்த கேம்ப் கியர் எல்லாத்தையும் அழுதுகிட்டே எடுத்து கீழே வைக்கிறான். அப்படியே கதை படுத்துக்கு போயிட்டான், காலைல 5 மணி போய் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான். அழுதுகிட்டே ஓட்டைக்கண்ணு போட்டு பார்க்குறான், அப்பா மெதுவாக 6 மணிக்கெலாம் நீட்டாக புறப்பட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு காருக்கு வர, முக்கியமான மீட்டிங் சொன்னார்ல, எட்டி பார்க்குறான், அவர் கால்ஃப் விளையாடுற அந்த கால்ஃப் ஸ்டிக்கை உள்ளே வைக்கிறாரு. அவர் அன்னைக்கு கால்ஃப் விளையாட போகிறார், அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால்ஃப் விளையாட கூப்பிட்டாங்க. அன்னைக்கு ஹாலிடே, அவர் கால்ஃப் விளையாட போகிறனால அவருடைய பையனை கேம்ப்புக்கு கூட்டு போக முடியல. அந்த அந்த அப்பனுக்கு அவன் பிறந்ததுக்கே சாவணும். அப்பனாவே அவன் கால்ஃப் விளையாடணும்னு ஆசைப்படுறனால பிள்ளையை கேம்ப்புக்கு கூட்டு போக மாட்டேக்கானே. அந்த பிள்ளை எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும், அந்த பிள்ளை விரும்பிச்சு தான் எங்கள் அப்பா சாகணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அப்பாங்கிற ரோல் வந்துச்சுன்னா பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம். தவிர்க்க முடியாத மீட்டிங் இருக்கட்டும், பிள்ளைங்க அப்ளை யுவர் மைண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் நான் கால்ஃப் விளையாட போகணும்னு சொல்லி என் பையனை நான் கேம்ப்புக்கு கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால், அதுவும் சாயந்தரம் கூப்பிட்டு போகிறேன் காலையில் கூப்பிட்டு போகிறேன்னு ஏமாதிரி நடந்த சம்பவம். பின் நாட்களில் அந்த கேஸ் ஸ்டடியில் வாசித்தேன், அந்த பையன் வேக பேண்டாக மாறுறான். எப்படி அப்பாவை மதிப்பாப்புறோம், பயப்படலாம் ஒரு காலம் வரைக்கும். நீங்கள் யாருமே அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நான் விரும்ப நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அப்படிப்பட்ட ஈனப்பிறவிகள் இருக்கிறாங்க, தங்க ஒரு சந்தோஷத்துக்காக குடும்பத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்ல. அவன் இஷ்டத்தை குடிச்சிட்டு கிடப்பான், யார் எக்கேடு கிட்டால் எனக்கு என்ன, அதுக்கு எதுக்கு ஒரு கல்யாணம், அதுக்கு எதுக்கு ஒரு மனைவி, அதுக்கு எதுக்கு பிள்ளைங்க, அவன் இஷ்டத்துக்கு அவன் இருக்கிறதுக்கு. பிள்ளைகளை தூக்கி சுமக்க வேண்டும், பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். 2 குறிப்பு, எம்பத்தைசிங் வித் த சில்ட்ரன் ஷோயிங் லவ் இன் ஸ்பைட் ஆஃப், இயலாத சூழ்நிலையிலே அப்படி சூழ்நிலை எதிர்மாறாக இருந்தும் பிள்ளைகள் மேலே அன்பு காட்டுகிற ஒரு சுபாவம் வேணும். அதுதான் அங்கே இரக்கம், தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குறான். சரி, 3வது வாசியுங்கள், நீதிமொழிகள் 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. 4:1 வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். 6:20. 6:20. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இப்போ பிள்ளைகளுக்காக தான் இதை சொன்னோம், உங்கள் அப்பா பேச்சு அப்பா பேசுகிறத கேளு, லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ், லிசன் டு யுவர் பேரண்ட்ஸ்ன்னு சொன்னோம். ஆனால் அந்த பேரண்ட்ஸ் எந்த நிலையில் இருக்கணும், 3, கவுன்சிலிங் பேரண்ட்ஸ். கவுன்சிலிங் பேரண்ட்ஸ், கேரிங் ஃபாதர், கம்பேஷனேட் ஃபாதர், கவுன்சிலிங் ஃபாதர், ஃபாதர் அண்ட் மதர். உங்கள் பிள்ளைகளுக்கு கவுன்சில் பண்ணக்கூடிய, போதிக்கக்கூடிய தகுதி இருக்கணும். பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும். பிரியமானவர்களே, அப்போ உங்களுக்கு யார் போதிக்க முடியும், சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சவங்க தான் போதிக்க முடியும், டீச்சர் தானே டீச் பண்ண முடியும். பிரியமானவர்களே, டீச்சர் ஒரு ஸ்கூலில் டீச் பண்ணணும்னா அவங்க கிராஜுவேட்டாக இருக்கணும், பிறகு டீச்சிங் ட்ரைனிங் படிச்சிருக்கணும்,
தே ஆர் ட்ரெயின்டு. எதுக்கு ட்ரைனிங் படிக்கிறோம்? சொல்லி கொடுக்கறதுக்கு. அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிப்பதற்கு போதிக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு வேணும். தகப்பன் போதகத்தை கேள்னு பிள்ளைகிட்ட சொல்கிறோம், லிசன் டு யுவர் ஃபாதர்னு சொல்கிறோம். பட் தட் ஃபாதர் மஸ்ட் பி ஏபிள் டு டீச். ஆண்டர்கிட்ட வரம் கேளுங்க. கவுன்சிலிங் ஃபாதர், அவன் இடதுபுறமாவது வலதுபுறமாவது திரும்ப இயலாமல், எங்கே திரும்பணும் எதை செய்யணும் தெரியாமல் இருக்கும்போது வழி இதுவே இதில் நட என்று சொல்ல தெரிந்தவன் தகப்பன். அவன் இடதுபுறம் திரும்பணுமா வலதுபுறம் திரும்பணுமா திரும்ப தெரியலை, இதான்ப்பா வழி இதில் நட அப்படின்னு அவனுக்கு போதிக்க தெரியணும். பிள்ளைகள் போதகத்தை கேளு என்று சொன்னால் பெற்றோருக்கு போதிக்க தெரியணும் இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு செற்றொடர் உண்டு, ரெமடி இஸ் வர்ஸ் தென் மெலடிம்பாங்க. ரெமடி இஸ் வர்ஸ் தென் மெலடி. அந்த வியாதியை காட்டிலும் டாக்டர் கொடுத்த மருந்து மோசமாயா? அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு போதித்து பிள்ளைங்களுடைய முன்னிலை பின்னிலை முன்னிலையோட மோசமாக போயிடக்கூடாது. சரியாக கைட் பண்ண தெரியணும், சரியாக கவுன்சில் பண்ண தெரியணும், இல்லை ஒரு நல்ல கவுன்சிலத்தையாவது கூப்பிட்டு போக தெரியணும். பொதுவாக மேனேஜ்மெண்ட் சயின்ஸில் சொல்லுவாங்க, உன்னால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா ரெஃபர் டு த ஹையர் அப், ரெஃபர் டு த ஹையர் அப். பிள்ளைப்பு சொல்கிறேன், நாத்தானுவல் சார் மேலே ஹேண்டில் பண்ண முடியல, நேசரத்துலேருந்து ஏதாவது நல்ல காரியம் வருமா ஒரு கேள்வி கேட்குறான். நேசரத்துலேருந்து ஏதாவது நல்ல காரியம் வருமா? வரும் வராது பிள்ளைப்புக்கு சொல்ல தெரியல, வந்து பாருன்னு கூப்பிட்டு வர்றான். உங்கள் பிள்ளைகள் கேள்விக்கெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் என்று தெரியல, ஆனால் பதில் கிடைக்கிற இடத்துக்காகவும் கூட்டிகிட்டு கொண்டு போக தெரிய வேண்டும். ரெஃபர் டு த ஹையர் அப். யார் இதுக்கு பதில் சொல்லுவா? பெற்றோர் போதிக்கறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டு விதத்தில் போதிக்கணும். பைபிளில் சொல்லி உட்காரும் போதும் எழும்பும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் பிள்ளைகளுக்கு பேசுங்க. வேதனையோட சொல்ல நிறைய பெற்றோர், அதுவும் குறிப்பாக இந்த நாட்களில் பெற்றோருடைய காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கமாண்ட், பைபிளில் போட்டு கமாண்டுன்னு போட்டிருக்குன்னு சொல்லி கமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. காலையிலேருந்து என்ன பேசுனாங்க? எலும்பு எலும்பு, சீக்கிரம் எலும்பு எலும்பு எலும்பு, ஒரு கமாண்ட். பரப்பிடு பரப்பிடு பரப்பிடு, டைம் ஆயிடுச்சு பரப்பிடு பரப்பிடு, கமாண்ட் நம்பர் டூ. வந்து சாப்பிடு 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 சாப்பிடு, கமாண்ட் நம்பர் த்ரீ. சீக்கிரம் பரப்பிடு சீக்கிரம் பரப்பிட்டு போ, சீக்கிரம் பரப்பிட்டு போ, கமாண்ட் நம்பர் ஃபோர். வந்த உடனே டியூஷனுக்கு போ, டியூஷனுக்கு போ, நேரம் ஆச்சு டியூஷனுக்கு போ, அடுத்த கமாண்டு. படி படி படி, அடுத்த கமாண்டு. ஃபோன் ஆஃப் பண்ணு, ஃபோன் ஆஃப் பண்ணு, ஃபோன் ஆஃப் பண்ணு, அடுத்த கமாண்டு. படு படு படு, அடுத்த கமாண்டு. இதை தவிர வேறு என்னங்க பேசுனீங்க உங்கள் பிள்ளைகிட்ட? இது அத்தனையும் கமாண்ட்ஸ், இட்ஸ் நாட் கான்வர்சேஷன். கால் இருந்து அந்த பிள்ளை படுக்க போகிற வரைக்கும் பெற்றோருடைய கட்டளைகளை தான் அந்த பிள்ளைகள் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு மிலிட்ரி கமாண்ட் மாதிரி, எலும்பு பெறப்படு சாப்பிடு, ட்ரெஸ் மாற்றி தலையை செய்வு, படு படி அடி. இல்லைங்க, உட்காரும் போதும் எழும்பும் போதும் நடக்கும் போதும் பிள்ளைகளோடு கூட பேசணும், போதிக்கணும். குறிப்பாக சத்தியத்தை போதிக்கணும். ஏன் நம்ம கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்மஸ் கொண்டாடல? பேசுங்க. இந்த நகை அலங்காரத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்கு, நம்ம கலாச்சாரம் என்ன சொல்லியிருக்கு, பேசுங்க. ஏன் அவங்களும் பேதலில் இப்படி கேக் வெட்டுறாங்க, ஏன் நம்ம கேக் வெட்டக்கூடாது? பேசுங்க. ஏன் இப்படி உடுத்துறாங்க அவங்கெல்லாம், நம்ம ஏன் இப்படி உடுத்தரக்கூடாது? பேசுங்க, அடிக்காதீங்க. பிள்ளைகள் அடிப்பது தவறு என்று சொல்லலை. அநேக வேலைகளை சில பெற்றோர் பிள்ளைகளை அடிப்பதற்குள்ள ஒரு காரணம், பிள்ளைகளோடு அவர்களால் பேச முடியாததினாலே, பிள்ளைகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாததினாலே, பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழியை பிள்ளைகளுக்கு காட்ட முடியாததினாலே. தவறை திருத்துவதற்காக கண்டிக்க வேண்டாம் என்று சொல்லலை. ஸோ ரெண்டு விதத்தில் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுங்க. ஒன்று பை டாக், குறிச்சிக்கோங்க. நம்பர் டூ பை வாக். லெட் யுவர் வாக்கிங் டீச் யுவர் சைல்டு.
உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவார். கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. பல முறை இந்த கதை நான் சொல்லியிருக்கிறேன், இன்னொரு முறை கூட நான் சொல்லிடுறேன். ஒரு வீட்டில் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒத்திக்கோ ஒரு பையன், 3-4 வயசு இருக்கும், சின்ன பையன். அம்மா இறந்த துக்கம் பிள்ளைக்கு தாங்க தெரியக்கூடாதுன்னு சொல்லி பிள்ளைய ரொம்ப அன்பாக வளர்க்கிறார், ரொம்ப அன்பாக வளர்க்கிறார். ஒரு நாள் ராத்திரி இந்த சின்ன பையன் தூக்கத்தில் முழிச்சிட்டான். முழிச்சு பார்க்குறான், அப்பாவை காணும், அப்பா காணும், ஓன்னு அழுறான், அழுது அழுது தேடுறான், ரொம்பமாக தேடுறான், அப்பாவை காணும், தேம்பி தேம்பி அழுது அப்படியே கிறங்கிட்டான். காலையில் பார்த்தா அப்பா இருக்கார். டாடி ராத்திரி எங்கே டாடி போனேன், இங்கே தான்டா இருந்தேன். இல்லை டாடி உங்களை காணும், இல்லை டா நீ சொப்பனங்கன்றப்போ இங்கே தான் இருந்தேன். அந்த பையன் அப்பாவை நம்புகிறான். அடுத்த நாள் காலையில் தூக்கத்தில் எழும்புறான், அப்பாவை காணும், திரும்பவும் தேம்பி தேம்பி அழுதுட்டு அந்த பையன் தூங்கிட்டான். காலையில் எழும்பணும்னு அப்பாட்ட சொல்கிறான், எங்கப்பா போன, இங்கே தான்டா இருந்தேன். இல்லைப்பா நான் ராத் இல்லை நான் நீ தூக்கத்தில் ஏதாவது சொல்கிறேன், அப்பா இங்கே தான்டா இருந்தேன். இல்லை டேடி அவர் லையிங், நீங்கள் போய் சொல்கிறீங்க டேடின்னு சொல் பட்டார்னு அடிச்சிட்டார். அது வரைக்கும் அந்த பிள்ளை அவர் அடித்ததே கிடையாது. யுவர் லையிங், நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு அடிச்சிட்டார். அவன் சாரி டாடி சாரி டாடி தம்பி தம்பி அழுறான். இவரும் தாய் இல்லாத பிள்ளை அடிச்சிட்டமேனு கட்டி அணைச்சி, அப்படிலாம் பெரியவங்கிட்ட நீ பொய் சொல்கிறலாம் சொல்லக்கூடாது, சரியாப்பா சொல்ல மாட்டேன் டாடி, நீ சொல்ல மாட்டேன் டாடிங்கிறான். அவனை கட்டி அணைச்சி அன்றைக்கி மூசவனை வெளியே கூட்டு போய் கேக்கு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து அந்த துக்கத்தை மறைக்க வைக்க ரொம்ப சந்தோஷமாக அந்த பிள்ளைய பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு ராத்திரி அவன் தலையில் கை வச்சு ஜோபம் பண்ணி அவனை படுக்க வச்சிடுறாரு. இந்த பையனுக்கு தூக்கம் வரல, கொஞ்சம் மழை பெய்யுது, அப்படி மழை பெய்யுது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மழை விட்டுது, அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு 11:12 ஆக போகுது. அப்பா மெதுவாக எழும்பி வந்தார். பிள்ளை தூங்குறானான்னு பார்த்தார், தூங்குறான். வெளியே லேசாக மழை தூரிகிட்டுருக்கு. ரெயின் கோட் எடுத்து போட்டார், கம் பூட்ஸ், அந்த ரப்பர் பூட்ஸ் முட்டி வரைக்கும் இருக்குமே மலைக்கு போடுற கம் பூட்ஸ் போட்டார். தலையில் அவர் தொப்பி எடுத்து வச்சார். மெதுவாக கதவை திறந்துட்டு வெளியே போனேன். இவன் ஓட்டக்கண்ணில் பார்த்துட்டே இருந்தான். அப்பா போய் கொஞ்ச நேரம் ஆன உடனே இவன் எழும்புனான். இவனுடைய ரெயின் கோட் எடுத்து போட்டான், இவனுடைய சின்ன கம்பூட்ஸ் போட்டுக்கிட்டான். இவன் தொப்பியை தலையில் வச்சுட்டு வெளியே வந்த மழை நின்றுச்சு. அப்பா எங்கே போனாருன்னு தெரியல, அந்த ஈரட்டில் எங்கே போனாருன்னு தெரியல. பார்க்குறான், சேரும் சகதியமாக இருக்கு. அப்பா போன அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், அப்படி அடிச்சுவடுகள் தெரியுது. அப்படி அப்படிமா போகிறான். அங்கே ஒரு குடிசை, அந்த குடிசையில் நெருப்பு மெனுக்கு மெனுக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ளே போய் அந்த குடிசைக்குள்ள எட்டி பார்க்கான். அந்த குடிசையில் அவர் நல்லா குடிச்சிட்டு ஒரு மூலையில் படுத்து கிடக்கார். பையனை வெளியே பார்த்தோன்னு அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. அங்கேருந்து ஓடி வந்து அவனுடைய தோலை குலுக்கிட்டு, சனி சனி ஹவ் டிட் யூ கம் ஹியர், பிள்ளை எப்படிறாங்க வந்த, எப்படிறாங்க வந்த அப்படின்னு கேட்டார். அந்த பையன் அமைதியாக சொன்னா, டேடி பை வாக்கிங் ஆன் யுவர் ஃபுட் ஸ்டெப்ஸ், உங்கள் அடிச்சுவடுகளில் நடந்து தான் இங்கே வந்தேன். ஆனஸ்டாக ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள், ஃபாதர் மதர், டாடி மம்மி, உங்கள் பிள்ளைங்க உங்கள் அடிச்சுவடில் நடந்தால் அவங்க முடிவு எங்கே போகும்? உங்களை அப்படியே உங்கள் பிள்ளைங்க இமிட்டேட் பண்ணாங்கன்னா ஹெவனுக்கு வருவாங்களா ஹெல்லுக்கு போவாங்களா? உங்கள் பிள்ளைகள் பரலோகத்துக்கோ நரகத்துக்கோ போகிறதுக்கு யார் காரணம்? Who is setting the model for that? பிள்ளைகள் பெற்றோருடைய போதகத்தை கேட்க வேண்டும். பெற்றோர் போதிக்கிற நிலையிலே இருக்க வேண்டும். சரி, 4வது நீதிமொழிகள் 3:12 வாசியுங்க. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்றிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றிக்கிறார். தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிக்ஷிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். எபிரேயர் 12:7 வாசிங்க. நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் வேசிப்பிள்ளைகளாக இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது
அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? இப்போது பிரியமானவர்களே, தகப்பனுடைய அடுத்த கேரக்டர் சிக்ஷிக்கிறது, சேஸ்டைஸ் பண்ணுறது. இந்த சேஸ்டைஸ்மெண்ட்டுக்கும் பனிஷ்மெண்ட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. தண்டனைக்கும் சிக்ஷைக்கும், பனிஷ்மெண்ட்டுக்கும் சேஸ்டைஸ்மெண்ட்டுக்கும். பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அவன் செய்த தப்புக்கு கொடுக்கிற தண்டம். தண்டம் கட்டுறோம் இல்லையா, ஃபைன் கட்டுறோம், ஒரு டோல் கட்டுறோம், சுங்கம், தண்டம். இந்த தப்பு பண்ணால் அதுக்கு இத்தனை அடி, இந்த பொய் சொன்னால் அதுக்கு இந்த தண்டனை. தண்டனை என்று சொல்வது தண்டம், தண்டத்திலிருந்து வர்றது. அவன் செய்த தப்புக்கு அவனுக்கு கொடுக்குற தண்டம், அதை தண்டனை அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு 2 மாதம் ஜெயிலில் இருக்கணும் தண்டனை, இதுக்கு ஆயுள் முழுவதும் ஜெயிலில் இருக்கணும், இதுக்கு தூக்கு தண்டனை, இதுக்கு சாகுவரை ஜெயிலில் இருக்கணும் தண்டனை, இந்த தப்புக்கு இந்த தண்டனை. சிக்ஷை என்று சொல்வது, சேஸ்டைஸ்மெண்ட் என்று சொல்வது தண்டனை அல்ல, திருத்துவதற்காக. என் பையன் பொய் சொல்கிறான், அவன் இந்த பொய் சொன்னதுக்கு இந்த தண்டனை, அது அல்ல. இந்த பொய் சொன்னதுக்கு 2 அடி, இந்த பொய் சொன்னால் 4 அடி, அது தண்டனை. அவன் ஒரு சின்ன பொய் தான் சொன்னால் அவனை எப்படியாவது திருத்தணும்னு சொல்லி உரிச்சிட்டேன், அடிங்க நான் சொல்லலை. எதுக்காக அவனை சிக்ஷை பண்ண, ஏதோ பல வகைகளை சிக்ஷை பண்ணலாம், அடிக்க தான் செய்யணுன்றதில்ல. பிறம்பை கையாளதன் தன் மகனை பகைக்கிறான் என்றால் அன்புள்ளவன் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான்னு இருக்கு. வசனத்தை முழுமையாக படிக்க மாட்டாங்க. பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான், அதனால் அவன் அடிக்கணும், அடித்தா தான் பிள்ளைங்க மேலே அன்புன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கு, அன்புள்ளவன் ஏற்கனவே அவனை அடிச்சிட்டான், தப்பு செஞ்ச பிறகு அடிக்கிறது இல்லை, அதுக்கு முன்னாலே அடிச்சிட்டான். அப்படின்னா அன்புள்ளவன் அந்த பிள்ளை தப்பு செய்யாமலே பார்த்துக்குவான், அடித்து தான் திருத்தணுங்கிற கண்டிப்பு கிடையாது. எங்கள் அப்பா என்னை 1 நாள் கூட அடித்ததில்லை, அந்த அளவுக்கு நான் வளர்க்கல. என் பையனை 3 நாள் அடிச்சிருக்கிறேன். அந்த என் மகளை 1 நாள் கூட அடித்ததோ சுண்டுனதோ கிள்ளுனதோ குட்டுனதோ கூட கிடையாது. பெருமைக்காக சொல்லல முடியும். நாங்களாம் உனக்கு விசேஷித்தவர்களெல்லாம் உங்களை போல் சாதாரண ஆட்கள் தான், உங்களை போல் சாதாரண ஆட்கள் தான். தகப்பன் தன் பிள்ளையை பிறம்பை கையாளதன் தன் மகனை பகைக்கிறான், ஆனால் அவன் மேலே அன்புள்ளவன் ஏற்கனவே அவனை தண்டிக்கிறான், அடித்து தான் தண்டிக்கணும்னு இல்லை, அன்பிலேயே தண்டிக்கலாம். ஒரு பிள்ளை ரொம்ப அன்பாக இருங்க, ஒரு பிள்ளை தப்பு செய்கிறா, இந்த தப்பு செஞ்சால் அவன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லுங்க, அந்த பிள்ளை அழுதுரும். ஆனால் அதுக்கு முன்னால் நீங்கள் அன்பாக இருந்திருக்கணும், அன்பை பொழிஞ்சிருக்கணும். நீ இப்படி பண்ணால் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன், நீ இதை விடுற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், அது அந்த பிள்ளைய கதற வச்சுருங்க. சரி, அதுக்குள்ள இப்போ ரொம்ப போ டைம் இல்லை. எ ஃபாதர் மஸ்ட் பி ஏபிள் டு கரெக்ட் த சைல்டு, கரெக்டிங் ஃபாதர். பிள்ளைகளை திருத்த தெரிந்திருக்கணும். என்ன செய்து பிள்ளைகளை திருத்தலை? சாஸ்டைஸ்மெண்ட் இஸ் டு கரெக்ட், பனிஷ்மெண்ட் இஸ் த ஃபைன் ஃபார் த மிஸ்டேக் தே ஹவ் டன். தண்டனை என்பது அவள் செய்த தவறுக்கு கொடுக்குற அடிகள், இல்லைன்னா ஏதோ ஒரு தண்டம். ஆனால் சிக்ஷை என்பது ஒரே ஒரு நோக்கம், அந்த பிள்ளையை திருத்தணும். எனக்கு பிடிக்கலைங்கிறனால இல்லை, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அந்த பிள்ளை சரியான வழியில் இருக்கணும். அதுக்கு 2 காரியம் உங்களுக்கு வேணும். 1, ஃபோக்கஸ். எதுக்காக அந்த பிள்ளையை நீங்கள் கண்டிக்கிறீங்க? எதுக்காக அந்த பிள்ளையை கண்டிக்கிறீங்க? அதில் உங்கள் செல்ஃப் சென்டர் இருக்கா, அந்த சைல்டுடைய இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எதுக்காக கண்டிக்கிறீங்க? உங்களுடைய நன்மை தீமை, உங்களுக்கு பிரயோஜனமான ஏதோ ஒன்று கெட்டு போயிடுது, அதுக்காக கத்துறீங்களா, அடிக்கிறீங்களா? இல்லை அந்த பிள்ளையை
பண்ணி அடிக்கிறீங்களா? அதனால் நம்பர் ஒன், நீங்கள் சிட்சிக்கு முன்னால் உங்கள் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு போய் அடிங்க, ஜெபம் பண்ணிட்டு போய் சிட்சிங்க, அன்பு செலுத்தி சிட்சிங்க. யார் வீட்டு பிள்ளையும் போய் நம்ம அடிக்க மாட்டோம், கண்டிக்க மாட்டோம், நம்ம பிள்ளை. ஸோ ஃபோக்கஸ். ரெண்டாவது ஃபர்ம்னஸ். நோன்னா நோ, அன்போடு கூட உறுதியாக இருங்க. திருத்தும் போது, சிட்சிக்கும் போது ஒருபோதும் தவறே சரின்னு சொல்லிடாது. சரி சரி போ அப்படின்னு, தவறுனா தவறு தான், இனி செய்யாது, இது தப்பு தான், இனி செய்யாது. இந்த ஃபேர்ம்னஸ் ரொம்ப ரொம்ப பெற்றோருக்கு அவசியம். செமினாருடைய ஒரு பகுதி முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, ஐந்தாவது ஒரு முக்கியமான குறிப்பு வாசியுங்கள். ஏசாயா 38:19, ஐசாயா 38:19. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான், தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்னொரு வசனம் கூட வாசிங்க, 3 யோவான் 1:4. இது நடத்துகிற தகப்பன், பிள்ளை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. இந்த பிள்ளை எப்படி ஆண்டவரை நடத்தணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த பிள்ளை எப்படி நான் கண்டக்ட் பண்ணணும், எதில் கண்டக்ட் பண்ணுறான், சத்தியத்தில். தகப்பன் தன் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்துகிறான். இதுதான் சத்தியம், இதான் நான் ஏற்றுக்கொண்ட சத்தியம். பிரியமானவர்களே, நாங்கள் சாரணூர் சர்ச்சில் இருக்கும்போது ஒரு அம்மா, அவங்க நகையெல்லாம் கலத்திட்டாங்க. ஆண்டவர் பேசினார், நகையெல்லாம் கலத்திட்டாங்க. அன்றைக்கி அவங்கள பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ சாரணூர் ஜம்மா அவங்ககிட்ட கேட்டாங்களாம், என்ன சிஸ்டர் நீங்கள் திடீர்னு நகையெல்லாம் அப்படி கலத்திட்டீங்க? ஆமாம் சிஸ்டர், எல்லாம் குப்பை, இதெல்லாம் குப்பைன்னு ஆண்டவர் சொன்னார். குப்பை நான் கழட்டிட்டேன். அப்படியா, என்ன பண்ணீங்க நகைகள் எல்லாம்? எல்லாத்தையும் என்ன பண்ணேன், என் மகளுக்கு போட்டுட்டேன். உங்கள் மகள் தான் குப்பை தொட்டியா? குப்பைன்னு கழட்டிட்டாங்களாம், மகளுக்கு போட்டாங்களாம், என்னங்க புத்தி? நான் போட மாட்டேன். ஒருத்தங்க சொன்னாங்க, நான் வந்து ஆண்டவர் பேசினார் நகையெல்லாம் கழட்டிட்டேன். அதே போல் ஆண்டவர் அவட்ட பேசுனா அவள் கலத்திட்டுன்னு விட்டுக்கிட்டேன். என்கிட்ட பேசின மாதிரி அவட்ட பேசட்டும். சரி, நீ கொலகாரனாக இருந்த, ஆண்டவர் பேசுனார்னு கொலை செல்றதை விட்டுட்ட, அதனால் உன் பிள்ளை பேசின பிறகு கொலை செய்கிறத விடட்டுமா? நீ குடிகாரனாக இருந்த, ஆண்டவர் பேசுனார்னு குடியை விட்டுட்ட, அதனால் பிள்ளை குடிகாரனாக இருக்கான், ஆண்டவர் பேசுனா விடட்டும். நானும் ஆண்டவர் பேசினப்போ தானே குடியை விட்டுறேன். இது ஒரு அறிவுள்ள அப்படி சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு காரியத்தை செய்துக்கிட்டு இருந்தேன், அதை தப்பு என்று எனக்கு தெரிந்தது, நான் விட்டுட்டேன்னு சொன்னால் என் பிள்ளையை பார்த்து அதை செய்யாதன்னு சொல்கிறவன் தான் அன்புள்ள அறிவுள்ள ஒரு அப்பா, ஒரு அம்மா. அறிவு வேணும்ல, நான் செய்தேன் தப்புன்னு உணர்ந்தேன், நான் என்ன செய்கிறேன், என் பிள்ளைகிட்ட அதை தப்புன்னு சொல்கிறேன். நான் குடிகாரனாக இருந்தேன், ஆண்டவர் பேசும்போது தான் குடியை விட்டுட்டேன், என் பிள்ளை குடிக்கட்டும், அதாவது விருப்பமானவரை குடிக்கட்டும், என்றைக்கு ஆண்டவர் பேசுகிறாலும் அன்றைக்கி அவளும் விட்டுறட்டும். அதான் அவர் அம்மா சொல்கிறப்போ விளக்கம், எனக்கு வேண்டாம்னா என் பிள்ளைக்கு வேண்டாம், அதான் அன்பு. எனக்கு தப்புனா என் பிள்ளைக்கு தப்பு, அதான் அன்பு. நான் ஏன் விட்டேன், தப்புன்னு தானே விட்டேன், அவிக்கிற வாழ்க்கைக்கு தடைன்னு தானே நான் விட்டேன். பிரியமானவர்களே, என் கையில் ஒரு அசுத்தம் பட்டுடுச்சு, ஐயோயோ அது அசுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கழுவுறேன், அதே அசுத்தத்தை எடுத்து என் பிள்ளை நக்குது, அவளுக்கு அது அசுத்தம் தெரிஞ்சாக விடட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்பனா, நான் அசுத்தம் தெரிஞ்சேன்னு போய் கையை கழுவுனேன், அதே அசுத்தம் அந்த பிள்ளை கையில் பட்டுட்டு அந்த பிள்ளை அதை எடுத்து வாயில் நக்குது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவளுக்கும் கருத்தை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னா நான் சொல்லிட்டு இருப்பேன். Parents must be able to conduct their children in the right way. Conduct them. பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்துங்க. நான் நகைக்காக மாத்திரம் சொல்லலை, எது உங்களுக்கு தப்பு? நான் இங்கே சினிமாவுக்கு போனது தப்புன்னு தெரியுமா?
சரி பிள்ளைங்க, நான் என்ன கருத்து சினிமாவிலேருந்து விடுவித்த மாதிரி என் மகளே மகனே உன்னையும் கருத்தை விடுவிக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் என்னைக்காச்சும். அது வரைக்கும் நீ சினிமாவுக்கு போய்ட்டு வா, நான் காசு தரேன், நீ நல்லா சினிமா பாரு, உன்ட்டையும் ஒரு நாள் கருத்தை பேசுவார், அதற்கப்புறம் நீ சினிமாவுக்கு போக வேண்டாம் அப்படியே சொல்லுவேன். கொஞ்சம் நமக்கு அறிவு வேணும்ல, நான் யாரையும் குற்றப்படுத்தலை, எப்படி இந்த ஆர்கியூமெண்ட் வரும்? அதான் சிஸ்டர் அழகாக கேட்டாங்க, இதெல்லாம் குப்பைன்னு கழிச்சிட்டு என்ன பண்ணியிருக்க, என் மகளுக்கு போட்டிருக்கேன், என் மகன் என்னை குப்பை தொட்டியானாங்க. பிரியமானவர்களே, கண்டக்ட் யுவர் சைல்டு இன் ரைட் வே, நடத்துங்க, இதான் வழி, இதில் நட அப்படின்னு சொல்லி அவங்கள நடத்துங்க. ஸோ ரெண்டு காரியம் அதில் சொல்கிறேன், உங்களுக்கு சத்தியம் தெரியணும், ரெண்டாவது அந்த சத்தியத்தை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆறாவது குறிப்பு பிரியமானவர்களே, மத்தேயு 7:9 வாசிங்க. உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயமாக. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பதற்கு அறிந்திருங்க. சில்ட்ரன் கேர் யுவர் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் கேர் யுவர் சில்ட்ரன். பேர் நிறைய வசனம் இருக்குது, வசனங்களுக்குள்ளாக நான் போல. பிரியமானவர்கள், எது நன்மைன்னு அறிந்து கொள்ளுங்க, அதை கொடுங்க. பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, முட்டை கேட்டால் கல்லை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஒரு நல்ல அப்பன் கொடுக்க மாட்டான்ல, முட்டை கேட்டால் முட்டை தானே கொடுப்பான், அவன் தான் நல்ல அப்பன். மீன் கேட்டால் மீன் தானே கேட்பான், முட்டை கேட்குற பிள்ளைக்கு ஒரு தேலை பிடிச்சி கொடுப்பான், அவர் நல்ல அப்பன் கொடுக்க மாட்டான்ல. அப்போ அப்பனுக்கு தெரியுது, என்ன தெரியுது, எது பிள்ளைக்கு நல்லது என்று அறிந்திருக்கிறான். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கிவ், எது நல்லது, எந்த சபைக்கு நல்லது, இன்றைக்கி எது அந்த பிள்ளைக்கு செஞ்சால் நல்லது, இன்றைக்கி அந்த பிள்ளை சண்டே கிளாஸ் போகணுமா இல்லைன்னா அந்த பிள்ளை இந்த விளையாட்டுக்கு போகணுமா, அப்பா யோசிக்கணும் எது நல்லது அவனுக்கு, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது நல்லது, அவன் பரலோகத்துக்கு போகிறதுக்கு எது நல்லது, அவன் கேரக்டர் ஃபார்மேஷனுக்கு எது நல்லது. பிரியமானவர்களே, ஒரு ஸ்கூல் அப்ளிகேஷனில் கேட்குறாங்க, அந்த பிள்ளை எல்கேஜி சேர்க்கும்போது உன் பிள்ளை என்ன ஆகணும், உன் பிள்ளை என்ன ஆகணும், ஒருத்தர் எழுதுகிற டாக்டர் ஆகணும், ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும், ஏதோ ஒன்று எழுதுகிறாங்க, அவன் பிள்ளை என்ன ஆகும் எழுதுகிறாங்க. அந்த ஸ்கூல்லே ஒரே ஒரு அப்பா எழுதுனான், என் பிள்ளைக்கு நல்ல கேரக்டர் வரணும், என் பிள்ளைக்கு நல்ல கேரக்டர் வரணும். என்னங்க கேட்டபோது சொன்னார், ஹீ ஷுட் பி எ குட் கிறிஸ்டியன், ஹீ ஷுட் பி எ குட் கிறிஸ்டியன். அதுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க உங்கள் ஸ்கூலில். அதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்க, மேத்ஸ் சொல்லிக் கொடுக்க, இல்லை காப்பி அடிக்காமல் இருக்க என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. என் பிள்ள பாபா பிளாக் ஷிப் கற்றுக்கொள்ளணும், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் கற்றுக்கொள்ளணும் என்றல்ல, என் பிள்ள டிசிப்ளின் கற்றுக்கொள்ளணும், டைமிங் கற்றுக்கொள்ளணும். அந்த அப்பனுடைய ஒரே வாஞ்சி அதுதான். நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், படிக்க வைக்கிறேன், என் பிள்ளை ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரு அதை படிக்கணுங்கிறதல்ல, என் பிள்ளை டிசிப்ளின் படிக்கணும். அது ஒரே எய்மோடு அந்த பிள்ளை ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்த்தார், எழுதி கொடுத்தார், என் பிள்ளை என் பிள்ளைகளுக்கு நீங்கள் உருவாக்க வேண்டியது கேரக்டர். பிரியமானவர்களே, கிவ் குட் திங்ஸ் டு யுவர் சில்ட்ரன். 7வது கடை, இதில் 2 காரியங்களை நான் சொல்கிறேன், என்ன செய்யணும்னு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 7வதாக 1 தெசலோனிக்கேயர் 2:10 வாசிங்க. 1 தெசலோனியன்ஸ் 2:10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் நம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த
தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, தகப்பனுடைய வேலை பிள்ளைகளுக்கு புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். புத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்ட், இதை தொடலாம் இதை தொடக்கூடாது, கரண்டில் கை வைத்தா ஷாக் அடிக்கும், இதை இப்படி செய்யணும் இதை இப்படி செய்யக்கூடாது, ரொம்ப ஸ்வீட் சாத்தினா பல்லு இல்லை பூச்சி பிடிக்கும், புத்தி சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள், எப்படி உடுத்தலாம் எப்படி உடுத்தக்கூடாது, எப்படி கேர்ள்ஸ் பாய்ஸோட பழகணும் பாய்ஸ் கேர்ள்ஸோட பழகணும், பின்னால் என்ன ஆகும் அந்தந்த வயசுக்குரிய புத்தியை சொல்லுங்கள். அம்மாமார் பிள்ளைங்களுக்கு பொன் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், அப்பா அப்பா ஆம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள், எது குட் டச்சு எது பேட் டச்சு நீ எப்படி பழகணும் சொல்லுங்கள், புத்தி சொல்லுங்கள். புத்தி சொல்லுகிறதிலும் ரெண்டாவது தேறுதலும் அந்த பிள்ளைங்களை ஸ்ட்ராங் ஆக்குங்க. இந்த கோணல் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் நம்முடைய பிள்ளைகள் திருவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் பிரகாசிக்கிறதுக்கு தேற்றுங்க. நேற்று கூட அந்த பேங்கர்ஸ் அசோசியேஷனில் நான் கேள்வி கேட்டேன், தேற்றுதல்னால் என்னென்ன, எல்லாம் எல்லோரும் நல்லா படித்தாங்க, ரிட்டையர்ட் பேங்க் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொன்னாங்க, ஆறுதல் படுத்துறது அப்படி இப்படி கம்ஃபர்ட் பண்ணுறது. தேறுதல்னு என்ன? மேக்கிங் தம் ஸ்ட்ராங். என்ன உடம்பு தேறிடுச்சா? அவனை ஒரு ஐயா அழகாக சொன்னார், பேக் டு த ஸ்கொயர், பேக் டு த ஸ்கொயர். என் ஆத்மாவை தேற்றி எந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண உடஞ்சி போகாமல், டீச்சர் திட்டினாலும் சரி ஏதோ பிரச்சனை வந்தாலும் சரி உடனே உடஞ்சி போகக்கூடாது. என்ன பண்ணுங்க? தேற்றுங்க பிள்ளைங்களை, ஸ்ட்ராங் ஆக்கிங்க. டாக்டர் செலவில் மெடிசன் எழுதும்போது பக்கத்தில் ஃபோர்டின்னு போடுவாங்க, எஃப்ஓஆர்டின்னு போடுவாங்க, சில டிஎஸ்ன்னு போடுவாங்க, டபுள்யூ ஸ்ட்ராங் அப்படின்னு போடுவாங்க. அதனுடைய பொருள் என்ன? ஃபோர்ட், கோட்டை, கம்ஃபர்ட், கோட்டச்சோர் மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இருக்கணும். பிரியமானவருடைய சிஸ்டர் சொல்லுவாங்க, நீ நெருப்பாக இருந்தன்னா விட்டில் பூச்சி உன் பக்கத்தில் வராது, வந்தால் அது செத்துடும். நீ நெருப்பாக இருந்தன்னா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஸ்ட்ராங் ஆக்குங்க. நீ நெருப்பாக இருந்தன்னா விட்டில் பூச்சி பக்கத்தில் வராது, வந்தால் விட்டில் பூச்சி செத்துடும். பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை தேற்றுங்க, ஸ்ட்ராங் ஆக்குங்க. வெறும் பாடியில் ஸ்ட்ராங் இல்லை, மைண்டில் ஸ்ட்ராங் ஆக்குங்க. பிள்ளைகளுக்கு புத்தியும் எச்சரிப்பும் தேர்தலும் காஷன். இந்த மாதிரி நீ பழகின இப்படி ஆயிரும், இப்படி சேட் பண்ணனா இந்த விளையாட்டு வினையாக முடியும். நான் ஹோம்ஒர்க் செய்தாச்சா? முடிச்சிட்டேன். என்ன பண்ணுற, படுக்க போறியா? ஆமாம் படுக்க போகிறேன். ஆ, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டியா? ஆமாம். என்ன ட்ரெஸ் போட்டிருக்க? ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பேன், ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பேன். எச்சரிங்க. ஹலோ, குட் மார்னிங், குட் நைட். அந்த அதில் தப்பு இருக்கா? தப்பே கிடையாது. அந்த தப்பு எதுக்கு லீட் பண்ணும் என்று எச்சரியுங்கள். நீங்களும் கூட சேர்ந்து இதிலெல்லாம் என்ன தப்பு இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படி தான் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இதில் என்ன இருக்கு, ஹாயில் என்ன இருக்கு, ஹலோவில் என்ன இருக்கு, அதில் தான் எல்லாமே இருக்கு. பிள்ளைங்களை எச்சரிங்க, பிள்ளைகளை எச்சரிங்க. நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்லி முடிச்சேன். ஒரு ஸ்கூலில் ஒரு காலேஜில் நீங்கள் எப்படி அதை ஜட்ஜ் பண்ணிட்டாலும் சரி, ஆனால் நடந்தது. அண்ணன் டெய்லி தங்கச்சியை கொண்டு ட்ராப் பண்ணுவோம் பைக்கில், அண்ணன் டெய்லி தங்கச்சியை கொண்டு ட்ராப் பண்ணுவோம், ரொம்ப அன்பானவங்க. அவன் ட்ராப் பண்ணிட்டு போகும்போது இவ்வளோ சந்தோஷமாக டாட்டா கட்டுவான், அவனும் நின்று அவளுக்கு டாட்டா கட்டி போவான். இது டெய்லி நடக்கும். இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு ப்ரப்போசல் வந்துச்சு, அந்த பிள்ளைக்கு ஒரு ப்ரப்போசல் வந்துச்சு. பிரியமானவர்களே, அந்த காலேஜில் உள்ள ஒரு லெக்சரர் இந்த பாயுடைய ஃபேமிலிக்கு தெரிஞ்சவங்க, எல்லாம் ஒருத்தெல்லாம் பேசி முடித்தாச்சு. இவன் அந்த காலேஜில் பர்டிகுலர் காலேஜில் படிக்கிறாங்கன்னா இந்த பாயுடைய ஃபேமிலி நமக்கு அந்த லெக்சரர் தெரியுமே, அவங்ககிட்ட பேச்சில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த கேர்ள் உங்களுக்கு தெரியுமா,
ஓ தெரியுமே, நல்லா ரொம்ப எல்லாத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பா அவள், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸு பேச்சு போட்டி எல்லாத்துலேயும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாள். அப்படியா, நம்ம பையனுக்காக பார்த்துட்ருக்க அப்படியா, யோசித்து செய்யுங்க. என்னங்க யோசித்து செய்யுங்கன்னா, இல்லை இல்லை நம்ம தப்பாலாம் ஒன்று சொல்லி, யோசித்து செய்யுங்க. என்னங்க என்ன சொல்லுங்க. இல்லை டெய்லி ஒரு பையன் காலையில் கொண்டு வந்து அவளை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு பை பை காட்டு போவான். டெய்லி காலேஜில் ஒரு பையன் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு பை பை காட்டிட்டு போவான். அந்த ஒரே வார்த்தையில் அந்த கல்யாணம் நின்றது. ரெண்டு வார்த்தைகள் இப்போ சுந்தரையா சொல்லுவாங்க, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க. அதை பார்த்தா நம்ம தப்பாக தீர்ப்பு செய்யாதீங்க, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க. ஆனால் அதே வேளையில் இயேசுவின் நாமத்தில் ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகுங்க. யாரையும் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, ஆனால் இது பொல்லாங்காய் தோன்றுமானால் அதை விட்டு விலகுங்க, அதை விட்டு விலகுங்க. பிரியமானவர்களே, எங்கள் ஊரில் ஒரு சொல்லுங்க, கல் குடிக்கிறேன் வீட்டில் உட்காந்து கல் குடிக்கிறான், பால் குடிக்கிறேன் நீ ஏன் பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து பாலை குடிக்கிறேன் அப்படிமா. இதில் என்ன தப்பு இருக்குது, நான் பால் தானே குடிக்கிறேன், நீ பால் குடிக்கிறான் நான் பார்க்குறவங்க இது நீ கல் குடிக்கிறேன்னு நினைக்கிறாங்களே, பார்க்குறவங்க இதை தப்பாக நினைக்கிறாங்களே. செய்யலாமா, பிள்ளைகளை எச்சரியுங்கள். பெற்றோரே பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறாங்க. ஒரு தகப்பன் ஒரு பையனை கூப்பிட்டு, நல்ல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு, என் பொண்ணை அங்கே ஸ்கூலில் விட்டு போயிருங்கிறான், ஏதோ ஆட்டோக்கு ஒரு 50 ரூபா மிச்சம் அப்படின்னு உரசாமல் உட்கார முடியுமா? உரசும் போது உணர்வு வராமல் இருக்குமா? அப்படி உணர்வே வரலன்னா அவன் ஒரு ஆம்பளையா? தவறாக நினைக்காதீங்க, நான் கேட்குறேன். பிரியமானவர்களே, இந்த ஹையர் பைக்கில் போகிறவங்களுக்கு கூட ஒரு ரூல் உண்டு, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்களோ தெரியல, சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அவங்க பேக் பேக் வச்சுருக்கணும், பின்னால் பை போட்டிருக்கணும். இந்த ஸ்கூட்டர் பைக்கில் மற்றவங்களை கூட்டு போகிறவங்களுக்கு உள்ள ரூலு, அவங்க பேக் பேக் வச்சுருக்கணும். ஏன் பேக் பேக் வச்சுருக்கணும்னா, பில்லியனில் உட்கார்றவங்க அவங்க உடம்ப டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேக் பேக் போட்டிருக்கணுங்கிறது ரூலு. எத்தனை பேருக்கு இந்த ரூல் தெரியுமோ தெரியாது. எதுக்காக பின்னால் உட்காரம் உடம்ப உரசக்கூடாதுன்னு? அந்த ஹையர் பைக்ஸ் வச்சுருக்கவனுக்கு இருக்கிற அறிவு இந்த அப்பனுக்கு அம்மைக்கு இல்லைன்னு என்ன சொல்கிறது? எச்சரிங்க, எச்சரிங்க. பெற்றோர் தகப்பன், குறிப்பாக இன்றைக்கு தகப்பனை பற்றி சொல்லியிருக்கிறோம். 7 காரியங்களை நான் சொன்னேன். கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார். கேரிங் ஃபாதர், கேரிங் ஃபாதர், கவுன்சிலிங் ஃபாதர், கம்பாஷனேட் ஃபாதர், கரெக்டிங் ஃபாதர். பிரியமானவர்களே, கைடிங், இங்கே இன்றைக்கு என்ன பார்த்தோம், கேர்ஃபுல் ஃபாதர், நல்ல கவனமாக இருக்கணும். தகப்பன் பிள்ளைகளை எச்சரிக்கணும், தேற்றணும், புத்தி சொல்லணும், கேர்ஃபுல்லாக இருங்க, இதெல்லாம் தப்பு இல்லை தப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பதற்கு, பெற்றோராக இருப்பதற்கு நான் நம்மை கனப்படுத்தணும். நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நினைவுபடுத்தினது ரெண்டு காரியம் சொல்கிறேன்னு சொல்லி, பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா அவனுடைய 75வது பிறந்த நாள், அதில் என்ன பேசும்படியாக கேட்டுக்கிட்டாங்க, நூற்றுக்கணக்கான பெரிய பெரிய கிறிஸ்தவ தலைவர்கள் வர்றாங்க. எனக்கு சிஸ்டர் கேசியா பாஸ்டர் காலேபுடைய மனைவி ஃபோன் பண்ணுவோம், இல்லைம்மா நான் பேசலை, பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் வர்றாங்க அவங்க பேசட்டுமான்னு சொன்னேன். அப்போது ரெண்டாவது தடவை சொன்னாங்க, இல்லை தாத்தா உங்களை தான் பேச சொல்கிறாங்க. அப்போ திரும்பவும் ஃபோன் பண்ணி சொன்னேன், இல்லைம்மா வேண்டான்னு. மூன்றாவது தடவை அவங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் தான் கண்டிப்பாக பேசுமா, இதுக்கு மேலே நீங்கள் வேணால் தாத்தாட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன்.
பொண்ணு பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருந்தாங்க. ஃபஸ்ட்டு காலையில் இப்போ வந்து சொன்ன எல்லாருக்கும் ரெண்டு நிமிஷம் சாட்சிலாம் சொல்கிறேன். என்கிட்ட வந்து சொன்னாங்க, தாத்தா சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சாம்சன் இல்லையா, நீங்கள் டேக் யுவர் ஓன் டைம். இந்த கதையெல்லாம் இங்கே நம்ம கூட இருக்கிற சாம்சனுக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். டேக் யுவர் ஓன் டைம் அப்படிங்க, டேக் யுவர் ஓன் டைம். நானும் பேசப்போம் அப்போ ஃபஸ்ட்டு சாம்சன் இல்லையா, அவங்க கை விளங்காத இருக்காலும் அடுத்த கையை வச்சு என்கிட்ட டேக் யுவர் ஓன் டைம்னு கை காட்டுறாங்க. அன்றைக்கே நான் பேசின செய்தி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பேசின செய்தி. ஒரு தகப்பனை பற்றி பேசினேன். தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவியை அவையத்து முந்தியிருக்க செயலுங்கிற திருக்குறளோடு கூட ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா எனக்கு செஞ்ச உதவி இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்னை பேச வச்சாங்க. அவயம் என்றால் சபை, சபையில் என்னை முன்னால் நிறுத்தி எங்கள் அப்பா என்னை பேச வச்சுட்டாங்க அப்படின்னு இந்த செய்தியை பேசினாங்க. ரொம்ப சிரிச்சே கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், முடிவில் ஒன்று சொல்கிறேன், முடிவில் ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த 7 குறிப்புகளையும் கேரியிங் ஃபாதர் எல்லாம் பேசி முடிவில் நான் சொன்னேன், இந்த செய்தியை பாஸ்டர் சாம்சன் ராயாவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இந்த செய்தி 1989 சுந்தரையாவுடைய சுந்தரையாவை குறித்து சாம்சன் ராயா பேசின செய்தியை தான் நான் திரும்ப பேசியிருக்கிறேன்னு அவர் ஓய் அப்படின்னார். சாம்சன் ராயா ஒரு காலத்தில் பேசின செய்தி அதே வசனங்களாக இருக்கிறது. இந்த தலைப்பு கேரியிங் ஃபாதர், கவுன்சிலிங் ஃபாதர், அந்த தலைப்புகளை எடுத்து அவர் பேசின செய்தியே அவருடைய பிறந்த நாளைக்கு நான் பேசினேன். இதுக்காக ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கும்போது இந்த செய்தி ஒரு தடவை ஆஸ்திரேலியாவில் ஒரு சபையில் அவங்க வீடியோ மெசேஜ், அவர் மெசேஜ் அவங்க சபைக்கு கேட்டிருந்தாங்க. ஃபாதர்ஸ் டேக்கு இதை நான் பேசியிருக்கேன். நம்ம தகப்பனுடைய கடமைகள்னு பார்க்கும்போது எனக்கு இந்த செய்தி வந்தது. சரி, இதை நம்ம சபையில் பேசலாம் அப்படின்னா, ரெண்டாவது தகவல், நேற்று இந்த பேங்கர்ஸ் ஃபெலோஷிப் ப்ரேயர் ஃபெலோஷிப் முடித்த போது ஒரு வயசு ஒரு ஐயா, நல்லா முதிர் வயதில் இருந்த ஐயா, அவர் வந்து சொன்னார், நான் இதை பேசணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நேற்று ப்ரிப்பேர் பண்ண நேரம் இல்லை, காலையில் அந்த மீட்டிங் முடித்து வெளியே வருவேன். அந்த ஐயா சொன்னார், நான் ஏசியில் இருக்கேங்க அப்படியான்னு. பாஸ்டர் சாம்சனுடைய பேர்த்டேக்கு நீங்கள் கேரியிங் ஃபாதர் அப்படிலாம் பேசுனீங்களே, இன்னும் எனக்கு அந்த மெசேஜ் நினைவு இருக்குன்னார். ஆகா, நாளைக்கு நம்ம பேச போகிறதுக்கு இன்றைக்கி இது ஒரு முன் அடையாளம், அந்த மெசேஜ் அவர் கோட் பண்ணார் அப்படின்னு சொல்லி. பிரிய மாணவர்களே, யாரும் தயவுசெய்து மனக்கசப்பு அடையாதீங்க, இதில் மனத்தாங்கல் அடையாதீங்க. ஆண்டவர் நல்ல தகப்பனாக இருக்க, பெற்றோராக இருக்க, நமக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் பெருக பண்ணுவார். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு பெருக பண்ணும்படியாக பிரதர் ஜெயக்குமார் முன்னால் வந்து ஜெபிங்க. குறிப்பாக தகப்பன்மாருக்கு பெற்றோருக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் ஜெயக்குமார் ஜெபிங்க. நாம் ஜெபிப்போம். கிருபையும் இறக்குமதில் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக எங்களுடைய ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பெற்றோராக ஆண்டவரே, தந்தையாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை எவ்வாறு போதிக்க வேண்டும், ஆண்டவரே நாங்கள் எவ்வாறு பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் எவ்வாறு கர்த்தாவே நாங்கள் சிக்ஷிக்க வேண்டும், ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் கர்த்தாவே, ஆண்டவரே பிள்ளைகளுக்கு என்ன ஆலோசனைகளை கர்த்தாவே உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அவர்களை நடத்த வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் அருமையாக கர்த்தாவே எங்களுக்கு எடுத்துக்கொண்ட மேத வெளிச்சத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதன்படி கர்த்தாவே ஆண்டவரே இந்த கர்மேல் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முழு பொறுப்பெடுத்து கர்த்தாவே அதன்படி நடத்த கர்த்தாவே ஒவ்வொரு பெற்றோருக்கும் கர்த்தாவே நீர் இரக்கத்தை பாராட்டும்படியாக கேட்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பெற்றோர்களும் கர்த்தாவே தந்தையாக தாயாக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே இந்த உலகத்திலே சத்தியத்தின் பாதையிலே வழிநடத்த கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆண்டவரே இரக்கம் பாராட்டும்படியாக கேட்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்திலே கர்த்தாவே அநேக ஆண்டவரே மோசமான வழிகளிலே கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே இயேசுவே வெளி
வெளிச்சத்தை காட்டுகின்ற ஆண்டவரே, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிற பிள்ளைகளாக காணப்பட கத்தர் கிருபை செய்யும் கத்தாவே. அதற்கு நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக கத்தாவே, உத்தரவாதம் உள்ளவர்களாக கத்தாவே, நாங்கள் கத்தாவே அவர்களை எவ்விதமாக நடத்த வேண்டுமோ அதற்குரிய ஆலோசனைகளை கத்தாவே, அதற்குரிய கிருபை வரங்களை கத்தாவே, எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே பெற்றோர்களுக்கும் ஆண்டவர் நம்முடைய சபை பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் கத்தாவே. அந்த ஆண்டவர் வெளிச்சத்தை ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எடுத்து கூறும்போது கத்தாவே, எங்களுடைய பிள்ளைகளும் கத்தாவே அதை ஏற்றுக்கொண்டு கத்தாவே அந்த சத்திய பாதையிலே ஆண்டவரை நடத்த எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்டும்படியாக கேட்கிறோம் கத்தாவே. ஆண்டவர் இந்த நல்ல வசனத்தை கத்தாவே, நல்ல போதகத்தை கத்தாவே எங்களுக்கு ஆண்டவரை நீர் கூட்டி கொடுத்து எங்களுடைய போதகர் மூலமாக கத்தாவே ஆலோசனைகளை அருளிய மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. எங்களுடைய போதகருக்கும் போதகர் அம்மாவிற்கும் கத்தாவே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீ நிறைவாய் அதிகமாய் கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் கத்தாவே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கத்தாவே ஆண்டவரே இந்த இணையத்தின் மூலமாக கேட்கிறோன்னு கத்தாவே, அந்த பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் கத்தாவே, அதற்குரிய ஆலோசனைகளை நீர் கூறியிருக்கி கத்தாவே, அதன்படி ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்டுகொள்ள கத்த அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பின் அன்யோன்ய ஐக்கியம் ஸ்நேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்று கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஷாலோம் அலைக்கும். காட் பிளஸ்.